வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்யா சென்றுள்ள நிலையில், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்திருந்த S-400 ரக வான் பாதுகாப்பு சாதனங்களின் திட்டமிட்ட வளங்கள் தேதிக்கு முன்னரே பெற்றுக்கொள்ளும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிய வருகிறது. தற்போது இந்தியாவில் உள்ள பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக ரஷ்ய S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை மிக மிக துரித கதையில் இந்தியாவுக்கு கொண்டு செல்ல விரும்புகின்றது இந்திய அரசு. $5.4 பில்லியன் பெறுமதியுள்ள இந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் தான் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் இந்தியாவை சென்றடையும். தற்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முறுகல் நிலை காரணமாக இந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை தேசிய பாதுகாப்பு கருதி மிக விரைவில் இந்தியாவில் பொருத்த விரும்புகின்றது இந்திய அரசு. ரஷ்யாவுடன் நெருக்கமாக உள்ள சீனா ஏற்கனவே S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்கிவிட்டது. 2018 அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் சீனாவில் பொருத்தப்பட்டு தற்போது அவை இயங்கு நிலையில் உள்ளன. இந்தியாவுக்கு இந்த வான் பாதுகாப்பு சாதனத்திற்கு திடீர் தேவை ஏற்பட்டுள்ளதால் அதை உடனடியாக கொடுக்குமாறு இந்தியா கோரினாலும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுவது மிக மிக கடினமான காரியம் என்று கூறப்படுகிறது. காரணம், ஏற்கனவே நோய் தொற்று காரணமாக ரஷ்யாவில் பாதுகாப்பு சாதன தயாரிப்பு வேலைகள் காலதாமதமாக நடைபெறுகின்றன. அதை தவிர பொதுவாகவே ரஷ்யாவிடம் பாதுகாப்பு சாதனங்களை வாங்கும் போது அவர்கள் சொன்ன தேதியிலிருந்து சில மாதங்களுக்கு பின்னரே தாமதித்து கொடுப்பார்கள் என்ற பெயரும் ரஷ்யாவுக்கு உள்ளது. இப்போது திட்டமிட்ட தேதிக்கு முன்பதாகவே அவற்றை இந்தியா கோரினால் அவை எந்த அளவுக்கு ரஷ்யாவால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்பது தெரியவில்லை. ரஷ்யாவிடமிருந்து துருக்கி வாங்கிய S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் முழுமையாக தயாரிக்கப்பட்டு துருக்கிக்கு வழங்கப்பட்ட பின் உடனடியாக வேறு S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை தயாரிக்கும் முயற்சி ஏதும் ரஷ்யாவில் தொடங்கப்படவில்லை. அதன்பின் வான் பாதுகாப்பு சாதனங்களை தயாரித்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரே நாடு இந்தியாதான் என்ற நிலை இருந்தது. அதிலும் ஒரு சிக்கலாக ஒப்பந்தப்படி வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கான பணத்தை கொடுப்பதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. வளமையான அமெரிக்க டாலர் வர்த்தகத்தில் ஈடுபடாமல் இந்தியாவும் ரஷ்யாவும் உள்நாட்டு நாணயத்தில் இந்த வர்த்தகத்தை செய்ததால் பணத்தை ரஷ்யாவுக்கு அனுப்புவதில் சில மாதங்கள் தாமதம் ஏற்பட்டது. அந்த பணம் ரஷ்யாவுக்கு போய் சேர்ந்து அது உறுதி செய்யப்படும் நேரம் வரை S-400 தயாரிப்பு முற்றுமுழுதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதன்பின் கடந்த ஆண்டு இறுதி பகுதியிலேயே மீண்டும் தயாரிப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. நோய் தொற்று காரணமாக மே மாத ஆரம்பத்தில் தயாரிப்பு பணி முழுமையாக நிறுத்தப்பட்டது. இப்படியான நிலையில் உடனடியாக வான் பாதுகாப்பு சாதனத்தை தயாரித்து கொடுப்பது ரஷ்யாவுக்கு சுலபமான காரியமல்ல. இருந்த போதிலும் வான் பாதுகாப்பு சாதனம் அவசரம் தேவை என இந்தியா கூறப்போவதாக தெரிகிறது. அது கிடைப்பதற்கு மற்றொரு சாத்தியமும் இருக்கிறது. அது என்னவென்றால், இந்தியாவுக்காக தயாரிக்கப்படும் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் தயாரித்து முடிக்கப்படுவதற்கு முன்னரே தற்காலிக ஏற்பாடு ஒன்றை ரஷ்யாவால் செய்ய முடியும். நாம் விசாரித்த போது எமக்கு கிடைத்த தகவல்களின்படி பெலாரஸ் நாட்டிடம் 2 S-400 யூனிட்கள் உள்ளன. அவை தற்போது பயன்படுத்தப்படாத நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் துருக்கியிடமும் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ளன. இந்தியாவுக்கு அவசர தேவை என்றால் ரஷ்யாவால் அவற்றை தற்காலிகமாக துருக்கியிடமிருந்து பெறுவது நடக்கக்கூடிய காரியமல்ல. அது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஆனால் ரஷ்யா நினைத்தால் பெலாரஸ் நாட்டிடமிருந்து பெற முடியும். ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்குவதற்கு 2007 பெலாரஸ் அரசு கோரிக்கை வைத்தது. அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் தயாரித்து முடிக்கப்பட்ட நிலையில் 2013 2016 வரை பெலாரஸ் அரசால் அவற்றை வாங்க முடியவில்லை. காரணம், அவர்களிடம் போதிய நிதி இருக்கவில்லை. 2016 வரை பொறுத்திருந்து பார்த்தது ரஷ்யா. அதன்பின் 2016 ஜூன் மாதம் தாம் தயார் நிலையில் வைத்திருந்த 2 S-400 யூனிட்களையும் பெலாரஸ் அரசுக்கு இலவசமாகவே கொடுத்துவிட்டது ரஷ்யா. இதனால் இந்தியாவுக்கான சாதனங்கள் தயாரிக்கப்படும் வரை தற்காலிகமாக பெலாரஸ் நாட்டிலிருந்து ரஷ்யா நினைத்தால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தற்காலிக ஏற்பாட்டுக்கு பெலாரஸ், ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய மூன்று நாடுகளும் ஒப்புக்கொள்ளுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.